பாரு, நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஐயோ என்ன ஐயோ, நெக்ஸ்ட் டைம் பால் விட அது விட ஏதாவது கேட். என் வீட்டுக்கு நாலு திருட்டு பசங்க வந்திருக்காங்க, நீ இந்த மால் எல்லாம் கூட்டுகிட்டு பொருள் எடுத்துட்டு உடனே வா, புரியுதா? ஹலோ ஹலோ பாப்பா, அப்பா இல்லையாம்மா, டாடி குளிச்சுட்டு போறாங்க. சேமமா இருக்கும். எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கு, அடிச்சுக்காம லைன்ல வந்து வாங்கிக்கோ பகவானே. எங்க அந்த சிம்ரன் ஒருத்திக்கு மட்டும் தான் இடுப்பு இருக்கிற மாதிரி விடுக்கு விடுக்குன்னு ஆட்றா, நீங்களும் ஏன்னு பயப்படுந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆட தெரியும். எங்க அம்மாட்ட இன்னைக்கு உன் போட்டோ காமிச்சேன், என்னடா மூஞ்சி வழுன்னு இருக்கு அப்படின்னாங்க. நானும் ஸ்னாப் சாட்ல எடுத்தது ஃபில்டர் ஆக்கி சொல்லி சமாளிச்சிட்டேன், ஆனால் மூஞ்சி வழுன்னு தானே இருக்கு தெரியும். ஒண்ணு இல்ல மேடம், நம்ம கடையில வந்து சார் பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணாரு. வீட்டுல இருக்கு வெளிச்சமா தெரியும். ஊர்ல பிராடு பித்தலாட்டம் பண்ணி வாங்கின கண்ணாடி தானே, அதான் கண்ணே. ஹலோ வணக்கம் சார், ஏர்வைஸ் அழைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன தகவல் வேணும் தெரிஞ்சுக்கலாமா? என்னையா நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா போகவே மாட்டேங்குதே சார். உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம், அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருவோம். போன்ல காலே போக மாட்டேது, கொஞ்சம் பாரு. இது கூட கையே போகாதேரா, பின்ன போற கால் போகும். நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் ஒரு பாட்டில் சாரம் அடிப்பியா? அது எவ்வளவு விலையாகுது? அது 40 ரூபாய் ஆகுது. அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்? அது போக வேண்டிய ஒக்கமா இருக்கு. சரி, பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கமெல்லாம் அதெல்லாம் ஊதி தள்ளுவேன். அது எவ்வளவு ஆகுது? ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது. பாட்டி ஏவாய் இந்த மாதிரி. ஏண்டா ஒரு வருஷம் முழுக்க டைம் இருந்ததுல, ஒரு வருஷம் முழுக்க உனக்கு டைம் இருக்கு, ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 70 மார்க் அதை வாங்கலாம்ல, உன்னால ஏன் வாங்க முடியல? என்ன வருஷம் முழுக்க டைம் இருக்கு, வருஷம் முழுக்க டைம் இருக்குன்னு எல்லா வாத்தியாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான், அதனால கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன கால்ல விழுடா, விழு. என்ன அது? ஒரே கால காலையா? எங்க அப்பாவுக்கு நாங்கள் மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை வக்கீலாகவும், நடுப்பிள்ளை டாக்டராகவும், கடக்குட்டாகிய நான் போலீஸாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் வக்கீல் பாண்டி டாக்டர். என்ன ரொம்ப நேரமா என் முகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, உன் முகத்தை உருவாக்குறதுக்கு ஆண்டவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பானோன்னு தோணுது. ஏன் அவ்வளவு அசிங்கமா இருக்கா? சீச்சி, அழகா இருக்க. இது உருவாக்குறதுக்கு ரொம்ப டைம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? ஒரு பெரிய எரும மாடு வயசாவதுல, இது வரைக்கும் ஒரு பொண்ண கூட லவ் பண்ணதில்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? அப்ப இவனுக்கு தர நாம சாப்பிடலாம்டா.